ஹலோ, ஹாய், வெல்கம் டு ரகசியமாய் ஒரு காதல். காதல் மலர் 97. வாங்க கதைக்குள்ள போகலாம். பாரு, என்னப்பா பேசுறீங்க? என்னால் எப்படிப்பா வர முடியும்? நான் இந்த வீட்டோட மூத்த மருமகப்பா. சுந்தரம்: பிரச்சனையே அதானே, உன் அம்மா எந்த காலத்திலையும் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு உறுதியாக இருக்காங்களே. பாரு, அதுக்கு எப்படிப்பா வீட்டை விட்டு போகலான்னு உடனே உங்களால் முடிவு எடுக்க முடிஞ்சது? சுந்தரம்: இது ஒன்றும் நான் இப்போ எடுத்த முடிவு இல்லை பார்வதி. அன்னைக்கு நான் அம்மாவுக்கு கார் ஓட்டிக்கிட்டு ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிறவங்க உங்கள் டிரைவர் பொண்ணை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அம்மா, என் உடம்பில் உயிர் இருக்கிற வர உன்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னை காட்டி இவர் உங்கள் சம்மதி தானேன்னு ஏளனமாக பேசுனாங்க. நம்மளால் அம்மாவுக்கு எவ்வளோ சுந்தரம் கண்டினியூஸ். அசிங்கம், அவமானம் அன்னிலேருந்து என் மனசில் ஏதோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எப்போ அம்மா பெரிய தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பி உங்கள் முதலெறிவை தடுக்கிற அளவுக்கு போனாங்களோ, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது யாருக்குமே நல்லது இல்லை பார்வதி. பாரு, நீங்கள் அம்மாவை பற்றி மட்டும்தான்ப்பா யோசிக்கிறீங்க, ஆனால் மாமாவை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலையா? அவரால் நான் இல்லாமல் இருக்கவே முடியாதுப்பா. சுந்தரம்: அவரை அம்மா பார்த்துக்குவாங்க. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தவங்களுக்கு அவரை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். பாரு: அது இல்லைப்பா. சுந்தரம்: நீ என்ன சொன்னாலும் சரி, என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. நீ வரையோ இல்லையோ அது உன் முடிவு. நீ இப்போ இன்னொருத்தரோட மனைவி. உன்னை கட்டாயப்படுத்த எனக்கு உரிமை இல்லை. ஆனால் நானும் கணேசனும் இந்த ஊரை விட்டு போகிறது உறுதி. சுந்தரம் கண்டினியூஸ்: எங்கள் கூட நீ வர்றதும் வராததும் உன் விருப்பம். இந்த குடும்பத்து மேலே உனக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருந்துச்சுன்னா நீயும் எங்களோட வந்துடு. இதுவரை உன்னால் ஏற்பட்ட குழப்பம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். எதுவாக இருந்தாலும் உனக்கு நாளைக்கு காலைல விடிகிற வரைக்கும் நேரம் இருக்குது. அதுக்குள்ளே யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போகிறாரு. பாரு குழப்பமாக அலறான். இதெல்லாம் வெளியே போன வனஜா அங்கே ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வனஜா மைண்ட் வாய்ஸ்: அப்பாடா, நம்பப்பட்ட கஷ்டம் வீணா போல. இந்த விசுவாசம் இப்போ தான் நல்ல முடிவு எடுத்திருக்கான். ஆனால் பொண்ணை அடித்து இழுத்துட்டு போவான்னு பார்த்தா உன் முடிவுன்னு சொல்லிட்டு போயிட்டானே. இப்போ இவ என்ன முடிவு எடுப்பான்னு தெரியலையே. ஐயோ, இவ போகிறாளா இல்லையான்னு தெரிஞ்சிக்க நாளைக்கு காலையில் வர வெயிட் பண்ணணுமான்னு புலம்பிக்கிட்டே போகிறாங்க. வனஜா ரூமில் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. வனஜா: இதான் நந்தினி நடந்துச்சு. அவள் என்ன முடிவு எடுப்பான்னு நாளைக்கு காலையில் அவள் போகிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே என் மண்டியே வெடிச்சிடும் போல. நந்தினி: ஆண்டி, அவள் என்ன முடிவு எடுத்தா நமக்கு என்ன? அவள் தானாக போகலனா என்ன, நம்ம போக வைப்போம். வனஜா: என்ன நந்தினி சொல்கிற? நந்தினி: ஆமாம் ஆண்டி, பார்வதி போகலனாலும் அந்த சுந்தரமும் கணேசனும் போகிறது உறுதி தானே. அவங்க போனதும் ஆளுகளை வச்சு பார்வதியை நம்ம தூக்கி அவள் கதையை முடிச்சிடலாம். அந்த அகிலா ஆதின்னு எல்லாருமே பார்வதி அவங்க அப்பா கூட ஊரை விட்டு போயிட்டா தான் நினைப்பாங்க. ஆனால் அவளை நம்ம தான் தூக்கியிருப்போன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. வனஜா: சூப்பர் ஐடியா நந்தினி. வனஜா: நாளைக்கு விடிகிற பொழுது நமக்கு நல்லது தான் விடிய போகுது. சந்தோஷமாக இருங்க ஆண்டி. ஃபோன் கொன்வோ என் ஆஃப்டர்நூன். பாரு ரூமில் உட்காந்து குழப்பமாக அழுதுகிட்டே இருக்கா. கணேஷன் ஸ்கூல்லேருந்து அழுந்துக்கிட்டே வரான். என்னக்கா, அப்பா என்னென்னமோ சொல்கிறாரு. ஸ்கூலுக்கு வந்து டிசி வாங்கி ஊரை விட்டு போகிறோம்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாருக்கா. பாரு எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கா. சுந்தரம்: டே, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் நம்மளோட வந்தாலும் வரலனாலும் நம்ம இந்த ஊரை விட்டு போகிறது உறுதி. வந்து உன் பொருட்கள்லாம் பேக் பண்ணுன்னு கணேசனை வெளியே இழுத்துட்டு போகிறாரு. பாரு ஒரு பக்கம் அகிலாவை பற்றி யோசிக்கிறா.
ஆதி பாரு 2-in-1 ஃபோட்டோ உடஞ்சிருந்தது. அப்புறம் அவங்க பேசுனதெல்லாம் அவ கண் முன்னாடி ஃப்ளாஷ் ஆகுது. இன்னொரு பக்கம் சுந்தரம் பேசுனதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. இன்னொரு பக்கம் பாரு ஆதி ஞாபகமாகவே இருக்க மொபைலில் அவர் ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. பாரு அம்மா உங்களையும் என்னையும் திட்டம் போட்டு பிரிச்சிடுவாங்களா மாமான்னு அலறா. ஃப்ளாஷ்பேக் ஓப்பன்ஸ். ஆதி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு டாக்டர் எந்த ப்ராப்ளமும் இல்லை, 3 டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாரு பக்கத்தில் நின்று ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஆதி அங்கே என்ன பண்ணுற இப்படி வான்னு அவள் கையை பிடிச்சி இழுத்து அவர் பக்கத்தில் உட்கார வச்சு பாருவியே பார்க்குறாரு. பாரு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிறா. ஆதி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு கை எடுத்து அவள் ஒரு கன்னத்தில் வச்சு அவள் முகத்துக்கிட்ட இழுத்து இன்னொரு கன்னத்தில் அழுத்தமாக கிஸ் பண்ணுறாரு. பாரு சிரிச்சுக்கிட்டே என்னம்மாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆதி ஏன் இருக்கக்கூடாதா? பாரு ஹாஸ்பிட்டலில் கத்தி குத்திப்பட்டு அட்மிட் ஆகியிருக்கிறப்ப இப்படி சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் மாமா. ஆதி சிரிக்கிறாரு. நீ என் கூட இருந்தால் நான் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பேன். பாரு மாமா நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் மறைக்காமல் உண்மையை சொல்லணும். ஆதி என்னன்னு கேளு. பாரு அந்த ரவுடிங்க என்னை கத்தியால் குத்த வந்தப்போ எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா, ஆனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் எப்படி என் முன்னாடி வந்து நின்று அந்த கத்தி குத்து வாங்கிக்கிட்டீங்களே, உங்களுக்கு பயமாகவே இல்லையா? ஆதி சிரிக்கிறாரு. பாரு மாமா நான் எவ்வளோ சீரியஸாக கேட்க நீங்கள் சிரிக்கிறீங்க, எனக்கு பதில் வேணும். ஆதி நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் பெருசாக எதை பற்றியும் பயந்ததில்லை, எல்லா விஷயத்துலேயும் பயத்தை விட. ஆதி கண்டினியூஸ். எல்லா விஷயத்துலேயும் பயத்தை விட கான்ஃபிடென்ஸ் தான் அதிகமாக இருக்கும், ஆனால் உன் விஷயம்னு வரப்ப என்னோடய கான்ஃபிடென்ஸையும் மீறின ஒரு பயம் என்னையே அறியாமல் எனக்குள்ளே வந்துடும். நீ என்னோட காதலை ஏற்றுக்காதப்ப, நம்ம கல்யாணம் நடக்கிறப்ப நம்ம காதல் மேலேயும் நம்மளை இணைச்ச கடவுள் மேலேயும் நிறைய நம்பிக்கை இருந்தாலும் எங்கே நீ எனக்கு கிடைக்காமல் போயிடுவியோன்னு எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாரு கன்னத்தை பிடிச்சி அவள் ஃபோர்ஹெட்டில் இவர் ஃபோர்ஹெட்டால் இடிச்சு, ஆனால் கடைசியில் என் நம்பிக்கை ஜெயிச்சு நீ எனக்கு சொந்தமாயிட்ட. பாரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். கத்தி குத்தி வாங்கினப்ப எனக்கு எதுவும் பெருசாக தெரியல, ஆனால் மயங்கி விழுறப்ப உன்னை பார்த்துக்கிட்டே என் கண்கள் மூடின அந்த நொடி எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எங்கே அதுக்கப்புறம் உன்னை பார்க்க ஆதி கண்டினியூ. எங்கே இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாமல் போயிடுமோ, உன் கூட வாழாமலே நான் செத்துடுவேணும். பாரு பதறி அவள் கையை எடுத்து வாயில் வச்சு ஏமாம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம், அந்த கடவுள் நினச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாரு ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ். கையில் ஃபோனில் ஆதி ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பாரு தன் மைண்ட் வாய்ஸில் அன்றைக்கி அந்த கடவுளே நினச்சாலும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் இப்போ இந்த விதி நம்மளை பிரிச்சிடுமோன்னு பயமாக இருக்கு மாமான்னு அலறா. அப்போ ஆதி கால் பண்ணுறாரு. பாரு மைண்ட் வாய்ஸ் நானே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கேன், நான் எப்படி மாமா உங்ககிட்ட பேசுறதுன்னு ஃபோனை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கா. காதல் தொடரும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்க மறக்காமல் ஏபி டெல் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஷேட்ஸ் 21 யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.